வெல்கம் பேக் வேவர்ஸ். திரையரங்கை தெரிக்க வைத்த வாரிசு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக். தென்னிந்தியாவில் பிரபலமான இசையமைப்பாளர் தமன் தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் தற்போது பிஸியாக இருக்கிறார். இந்த தீபாவளிக்கு சிவகார்த்திகேயனுடன் பிரின்ஸ் மற்றும் 2023 பொங்கலுக்கு விஜயுடன் வாரிசு ஆகிய இரண்டு பேக் டு பேக் பண்டிகை படங்களில் பணிபுரிந்துள்ளார். நேற்று ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் சிவகார்த்திகேயன் மற்றும் ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சவுடன் பிரின்ஸ் படத்தில் பணியாற்றிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட தமன் வாரிசு பற்றிய சூப்பர் அப்டேட்டையும் தெரிவித்தார். அதன்படி இந்த தீபாவளிக்கு வாரிசு முதல் சிங்கிள் பாடல் வெளியாகும் என்பதை உறுதி செய்தார். வம்சி பைடிப்பள்ளி இயக்கி வரும் வாரிசு படத்தில் விஜய் மற்றும் ராஷ்மிகா வந்தனா முக்கிய வேடங்களில் நடித்து வருகின்றனர். இந்த சூழலில் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போது வெளியாகும் என்று ரசிகர்கள் காத்திருந்தனர். அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கும் விதமாக சமீபத்தில் ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவியது. இசையமைப்பாளர் தமன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன் புகைப்படத்தை பகிர்ந்து தீபாவளி என்று குறிப்பிட்டிருந்தார். சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் சிவகார்த்திகேயன் மற்றும் ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சாவுடன் பிரின்ஸ் படத்தில் பணியாற்றிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட தமன் இந்த தீபாவளிக்கு வாரிசு படத்தின் முதல் சிங்கிள் பாடல் வெளியாகும் என்பதை உறுதி செய்தார். இதனால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். பல திரையரங்குகளில் வாரிசு பாடலை திரையிட முடிவு செய்துள்ளார்களாம். இதனால் தீபாவளி வேற லெவலில் கொண்டாட்டம் இருக்க போகிறது. வாரிசு படத்தின் மூலம் தமன் முதன் முறையாக விஜய்க்கு இசையமைக்கிறார். மேலும் அவர் விஜயின் தீவிர ரசிகராக இருப்பதாலும் அவருடன் இணைந்து பணியாற்றுவதில் உற்சாகமாக இருக்கிறார். இப்படம் 2023 பொங்கலுக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் வாரிசு படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னரே 180 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் வாரிசு படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னரே 180 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியானது. படத்திற்கான தொலைக்காட்சி உரிமம், ஓடிடி உரிமம், பாடலுக்கான உரிமம், வெளிநாட்டு ரிலீஸ் உரிமம் என பல கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்துள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஓடிடி உரிமத்தை அமேசான் பிரைம் நிறுவனம் 60 கோடி ரூபாய்க்கு பெற்றுள்ளதாகவும், சாட்டிலைட் உரிமம் 50 கோடி ரூபாய்க்கும், டிஜிட்டல் ரைட்ஸ் 60 கோடி ரூபாய்க்கும், பாடல்கள் 10 கோடி ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக கோலிவுட்டிலும் டோலிவுட்டிலும் பேசப்படுகிறது. வாரிசு படம் பொங்கலுக்கு வெளியாகவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஒபினியன் இருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.